ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிவேஷன் கிஃப்டிங்ஸ் அண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கடைக்கு வந்ததுக்கு மெயினாக ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ்டு கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு புது ஒரு ஐடியாவை விருதுநகர் ஃபஸ்ட் ஹவுஸ் கொண்டு வந்தவங்க தான். ஸோ வந்து நீங்கள் கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு என்னன்னு கேட்கலாம். இப்போ வந்து ஒருத்தங்கள் பர்த்டே இல்லை ஒருத்தங்கள் வெட்டிங் டே அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது கிஃப்ட் கொடுப்பீங்க. இது பர்த்டேனா ஒரு பையனா ஏதாவது ட்ரீட் வைப்போம் அப்படின்னா ஏதாவது பொண்ணு டெடி பேர் வாங்கி கொடுப்பீங்க, டைரி மில்க்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே ரேட்டில் இப்போ ஒரு டெடி பேர் வாங்கினா எவ்வளோ வரும், ஒரு 300 ரூபா வருமா? அந்த 300 ரூபாய்க்கு அவங்களோட ஃபோட்டோ வச்சு அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு இல்லைனா ஒரு எப்படி சொல்ல கட்டிங் ஃப்ரேமு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் செஞ்சு அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து கொஞ்சம் லைஃப் டைமில் வச்சு வச்சுருப்பாங்க. இதே ஒரு டைரி மில்க்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொடுத்தோன்னே பிரித்து சாப்பிட்டு முடிஞ்சு அப்படின்னு போயிடுவாங்க. பட் இந்த கடையில் வந்து நீங்கள் இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். மேலெலாம் போய் பார்த்துருக்கேன். பார்த்தா ஒன்றெல்லாம் பார்த்தா கிட்டாரில் ஃபோட்டோ இருக்குது, இன்னொன்று பார்த்தா செயினில் ஃபோட்டோ இருக்குது, இன்னொன்று மேஜிக் பில்லோன்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த கடையை பற்றி நான் சொல்கிறத விட இந்த கடையில் ஓனர் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வாங்க அவரை பார்த்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்யூஷன்ஸ் ஸோ கம்ப்ளீட்டான ஒரு யூனிக்கான கஸ்டமைஸ் கிஃப்டிங் சொல்யூஷன்ஸுக்கான பிரத்யேக இடம் தான் நம்ம ஷாப்பு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம டர்க ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்இடி என்கிரேவிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோட்டோ இதில் நீங்கள் போட்டுக்கலாம், போட்டு இதில் வந்து நீங்கள் வேர்டிங்ஸ் உங்கள் என்ன வேர்டிங்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் என்கிரேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சப்ளிமேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்இடி லேம்ப்ஸில் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சப்ளிமேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சப்ளிமேஷன் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் இதில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஹாப்பி பர்த்டே இருக்குது, பெஸ்ட் கப்பல் இருக்குது, பெஸ்ட் விஷஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது மேக்னெட்டிக் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கப்பல்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ அவங்க உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம், ஹார்ட் சேர்த்து வச்சு இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. அண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டிஎஃப் கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேபிள் டாப்ஸ், வால் ஹேங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் டேபிள் டாப்ஸ் நம்ம இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பென்சில் கார்விங், ஆனால் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பென்சில் கார்விங், ஸோ பென்சிலில் உங்களோட நேம்ஸை கார்வ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி எல்இடி டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம். இது எல்இடி டிஸ்பிளே. ஸோ இதில் நம்ம பேட்டரி போட்டு இது பண்ணோம்னா லைட் எரியும், இது நைட்டு நல்லா உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டருக்கு வந்து நம்ம 20 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காயத்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த லெட்டர்ஸை கேல்குலேட் பண்ணி நம்ம 20 ரூபீஸ் ஒரு லெட்டருக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து மொசாயிக் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் இது மாதிரி மொசாயிக் ஃபோட்டோ போட்டு லைட்டு தான். ஸோ உள்ளே பேட்டரி போனோம்னா இது லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இந்த கஸ்டமைஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம். அண்ட் ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து 6x4 மேக்ஸி சைஸ்லேருந்து, இது மேக்ஸின்னு சொல்லுவோம், மேக்ஸி சைஸ்லேருந்து, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 60x48 இன்ச் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 45 ஃப்ரேம் சொல்லுவோம். இங்கே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யாருக்காவது வந்து பாட் இதை நீங்கள் பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா அதில் நம்ம இதில் என்கோட் பண்ணி தந்துடுவோம். ஸோ 45 ஆப் மூலமாக வந்து அவங்க அந்த பாட்டை இது பண்ணி கேட்டு டெடிகேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். இது வந்து 4D மொசைக்னு சொல்லுவோம். பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மொசைக் டைப் இருக்கும். ஸோ இது வந்து மெயின் உங்கள் மெயின் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு முக்கியமாக நம்ம வந்து ஷீல்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக ஷீல்ஸ் அண்ட் ட்ரோஃபி பண்ணுறதுலையும் நம்ம இந்த மாதிரி எம்டிஎஃப் ஃபோர்க்கில் ஷீல்ஸ் அண்ட் ட்ரோஃபீஸ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீங்கள் ஷீல்ஸ் ட்ரோஃபீஸ்லாம் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த இது ஒரு அசோசியேஷன், நீங்கள் ஏதோ ஒரு மீட்டிங்கோ இதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன டிசைன் எதுனாலும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். எஸ், நார்மல் ஷீல்டு வந்து எப்பயுமே நீங்கள் முன்னாடி எல்லாருமே நார்மல் ஷீல்டு தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் மாறுது, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை மாற்றிக்கிறோம். ஸோ கஸ்டமைஸ்டு ஷீல்ஸும் ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம். அண்ட் அடுத்து இந்த மேஜிக் மிரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மேஜிக் மிரரில் இது மிரர் ரவுண்ட் மிரர் இருக்குது, ஹார்ட் மிரர் இருக்குது, ஃப்ளவர் ஷேப் இருக்குது. ஸோ ரவுண்ட் மிரரில் வந்து சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது. இது எப்படின்னா நார்மலாக மிரர் மாதிரி இருக்கும். இதில் நம்ம இந்த லைட்டோ யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பேட்டரி போட்டுக்கலாம். இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வரும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். இது இந்த கிட்ஸ் நிறைய பேர் ரொம்ப விரும்புவாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு 3D பிரிண்டிங்கில், நம்ம 3D பிரிண்டிங்கில் பல மாடல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 3D ஃப்ளிப் நேம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு நேம் இருக்கும். இப்போ இதில் இந்த சைடு சுஜின் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த சைடு மணின்னு இருக்கும். ஸோ இந்த மணின்னு இருக்கும். ஸோ கப்பல்ஸ்க்கு வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம என்ன கலர் நீங்கள் சொல்கிற என்ன கலர்னாலும் நம்ம இதில் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து எல்இடி அலாரம் கிளாக்ஸ். இந்த அலாரம் கிளாக்லேயும் வந்து நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே வந்து நம்ம அதாவது நம்ம ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சவுண்ட் பாக்ஸ் எல்லாமே வச்சோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம தட்டத்தட்ட கலரும் மாறும். பாட்டு ஒன்று ப்ளே பண்ண வந்து கலரும் மாறும். இதில் தட்டினாலும் நம்ம கலர் மாறும். ஆஃப் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ப்ரைஸ் உங்களுக்கு 650 வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மொபைல் கேஸ் பண்ணுறோம். மொபைல் கேஸ்லேயே நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறையா பண்ணுறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட் கேஸில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. இதிலே வந்து நம்ம 4D கேஸும் பண்ணுறோம். ஸோ இது 4D கேஸ்ன்னு சொல்லுவோம். உங்களோட நேம் வந்து இதில் வந்து நம்ம அப்படியே எம்போஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அது பண்ணுறோம். அண்ட் இதிலே வந்து சிலிக்கான் கேஸ் பண்ணுறோம். சிலிக்கான் கேஸ் வந்து உங்களுக்கு ரப்பர் டைப், இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் இருக்கும் சிலிக்கான் கேஸ் வரும். உங்களுக்கு இதுவும் பண்ணுறோம். அண்டு பாப் சாக்கெட் பண்ணுறோம். பின்னாடி உங்களுக்கு வந்து ஹோல்டருக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு பாப் சாக்கெட், உங்களோட எந்த ஃபோட்டோனாலும் பிரிண்ட் பண்ணி இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் மொபைல் கேஸில். அண்டு மக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மக் இருக்குது, இதில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட் ஹேண்டில் மக்குன்னு சொல்லுவோம், ஹாட் ஷேப்பில் இருக்கும். பேட்ச் மக் இருக்குது. அண்ட் இது மேஜிக் மக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஹாட் லிக்யூட் நம்ம ஊற்றினோம்னா, ஸோ பிளாக்காக இருக்குன்னா அதோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் லிக்யூட் ஹாட் லிக்யூடோ இல்லை இது ஒரு டீயோ ஒரு வாட்டரை ஊற்றுறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து எமர்ஜ் ஆகி வரும். அண்ட் சப்ளிமேஷன் ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சப்ளிமேஷன் ஃப்ரேம்ஸில் இதெல்லாம் ஒரு வெரைட்டி. ஸோ பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கு ஸோ எல்லாமே இருக்குது. இதில் டைல்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி டைப் இருக்குது. அண்டு இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்து மொபைல் ஸ்டாண்டு. மொபைல் ஸ்டாண்ட்லேயே கஸ்டமைஸ் கொண்டு வந்திருக்கோம். இதில் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம், இங்கே ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. லவ் இருக்குது, லவ் யூ இருக்குது, ஹாப்பி பர்த்டே இருக்குது, பெஸ்ட் விஷஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உட்டன் என்கிரேவிங் பண்ணிகிட்ருக்கோம். உட்டன் என்கிரேவிங்கில் எல்லா ஷேப்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ஓவல் இருக்குது. ஹார்ட் ரெக்டாங்கிள் வந்து சிறுசில் மேக்ஸில் 6x4 சைஸ்லேருந்து 12x8 உங்களுக்கு A4 சைஸ் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சைஸ் எல்லா சைஸ்லேயும் நம்மளால் இது பண்ண முடியும். அண்டு கிறிஸ்டல் அப்படி தான். கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ 3D கிறிஸ்டல்னு சொல்லுவோம். உள்ளே வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஸோ 3D எல்லா சைட்லேயும் உங்களுக்கு இந்த சைடு பார்த்தாலும் தெரியும், மேக்ல எங்கிட்டு பார்த்தாலும் தெரியும். ஸோ இது வந்து சின்னஸ்லேருந்து பெருசுலேருந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது ஸ்டார்டிங் உங்களுக்கு 650 இருக்குது ரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இதே அதே இது எல்இடி கீச்சைன், இது இல்லை பேட்டரி போட்டால் எல்இடி கீச்சைன் வரும். ஸோ இதுவும் கேட்டதாட 3D கிறிஸ்டல் என்கிறீங்க, அதே டைப் தான். ஸோ இது வந்து ஹார்ட் இருக்குது, ரவுண்ட் ஷேப் இருக்குது, ரெண்டு இருக்குது பண்ண மாட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான, அது வந்து கேரி கேச்சர்னு சொல்லுவோம். ஸோ கேரி கேச்சர் டைப் இது. கீழே காட்டன் கேரக்டர்ஸ் இருக்கும், ஃபேஸ் மட்டும் நம்ம ஃபேஸ் மாஸ்கிங் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹை செல்லிங் ப்ராடக்ட்ஸ். இது வந்து நம்ம கஸ்டமைஸ்லேயே அதிக செல்லிங் ப்ராடக்ட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எந்த மாதிரி கிட்டத்தட்ட டெம்ப்ளேட் நம்மகிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 டெம்ப்ளேட் இருக்குது இந்த மாதிரி. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எதுனாலும் நம்ம ஃபேஸ் மாற்றி கொடுத்துரும். இது நல்லா ஹை செல்லிங் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் இங்கே ஃபேப்ரேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதில் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வந்து கேரி கேச்சர். ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் பிரிண்டிங். கல் தான், கல்லில் வந்து உங்களுக்கு நாங்கள் சப்ளிமேஷன் கோட்டிங்கில் பிரிண்ட் பண்ணி தந்துடுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் உண்டு, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப், ஹார்ட் ஷேப் முதற்கொண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் 750 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இது பார்த்துருப்பீங்க, மக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ மக் டைப்லேயே வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க், ஃப்ளாஸ்க் இது வந்துச்சுன்னா சிப்பர் பாட்டில்னு சொல்லுவோம். சிப்பர் பாட்டிலில் நீங்கள் கேட்குற ஃபோட்டோவையோ இந்த மாதிரி கண்டென்ட்டையோ பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி டைப்பு. அண்ட் இது எங்களோட நாங்கள் ஃபேப்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து 3D பிரிண்டிங் தான் ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பித்த போது நாங்கள் பண்ணும் போது ப்ராடக்ட் வந்து மினியேச்சர்ஸ் ட்ரை பண்ணோம். ஸோ அதோட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ எங்களோட மினியேச்சர்ஸ் டால் ஆக்சுவலாக உங்களோட ஹியூமன் ரிப்ளிகான்னு சொல்லுவோம். நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து எங்களால் 90% மேட்ச் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7000 ஸ்டார்டிங் இருக்குது. 7000 ஹை இன்ச் படி உங்களுக்கு வந்து கேல்குலேட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பாட்டில் டைப் இருக்குது. இதில் நம்ம பிடிச்ச ஃபோட்டோஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த பாட்டில் லேம்புன்னு சொல்லுவோம். அண்டு இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் கேலண்டர், இன்ஃபினிட்டி கேலண்டர்ன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு வந்து நீங்கள் கேலண்டர் இது தேவையில்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கேலண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டேபிளில் வச்சுக்கலாம். ஸோ இப்படி சுத்தினா போதும். நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் உங்கள் டேபிளில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் 2-3 வெரைட்டிஸ் இப்போ வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதில் ஒரு வெரைட்டிஸ் தான். அண்ட் இன்னும் வெரைட்டியாக பண்ணணும் பார்த்திங்கன்னா மேகசின் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ மேகசின்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆல்பம்னே சொல்லலாம், ஒரு சின்ன ஆல்பம்னே சொல்கிறோம். அது ஆல்பம் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் கேட்குற தீமில் உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு நம்ம ஒரு சின்ன ஆல்பம் மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆல்பம் பண்ணிங்கன்னா குறைஞ்சது வந்து 7000-8000 ஆல்பம் இருக்கும். இது வெறும் 1000 தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கணும், ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எங்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் மெமரிஸ் புக் அப்படின்னு. இந்த மெமரிஸ் புக் எப்படி சொல்லணும்னா, ஃபேஸ்புக் மெமரிஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் மெமரிஸ், வாட்ஸ்அப் மெமரிஸ், சோஷியல் மீடியா மெமரிஸ் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸு, ஸோ வச்சுருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மெமரிஸாக வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு புக்கு மாதிரி பண்ணி நீங்கள் டெடிகேட் பண்ணலாம். யாருக்காக டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் டெடிகேட் பண்ணலாம். சரி, அண்ட் அதே டைப்பில் தான் இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ராப் புக், இது வந்து ஸ்னாப் புக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் டைப். இது ஃபோட்டோஸ் வந்து மினி ஆல்பம் மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வைக்கிறேன்னு சொன்னீங்களோ அத்தனை ஃபோட்டோஸ் வந்து பண்ணி நாங்கள் ஸ்பைரல் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி டைப். அண்ட் ரொம்ப நெக்ஸ்ட்டு வந்து காமிக்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டு, லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு, வேலெட். வேலெட் பண்ணுறோம். அந்த வேலெட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க நேமை வந்து நம்ம நேம் டேக்கில் போடுவோம், அவங்களுக்கு பிடிச்ச சாம் வச்சு கொடுப்போம். நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க ஃபோட்டோவே நம்ம இதில் என்கிரேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து நம்ம என்கிரேவ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபோட்டோ என்கிரேவ் பண்ணிக்கலாம், வேர்டிங்ஸ் போட்டுக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஹை செல்லிங். லேடிஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வாங்க போக மாட்டாங்க. ஸோ இதே இது அதே மட்டும் நாங்கள் ஜென்ஸுக்கு மட்டும் விட்டு வைக்கல, மென்ஸ் வேலெட்டும் இருக்குது. அதே மாதிரி மென்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ என்கிரேவ் பண்ணிக்கலாம். மென்ஸ் வேலெட் இருக்குது, நல்லா குவாலிட்டியான வேலெட் இது. ஓகேங்க. நல்லா மார்க்கெட்டில் குவாலிட்டியான வேலெட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நேம் டேக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நேம் டேக்கும் போட்டு வச்சுக்கலாம், அதுக்கு சாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஜென்ஸுக்கு நீங்கள் வந்து ஹைலி கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெட்டர் சாய்ஸ். அதே இது டேக் இருக்குது, இந்த மாதிரி டேக் இருக்குது, டேக்லேயும் நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லோ செக்ஷன். ஸோ கம்ப்ளீட்லி பில்லோஸ், ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு விதமாக பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி, இந்த மாதிரி ஹை குவாலிட்டி பிரிண்ட் நம்ம கொடுப்போம். ஹை குவாலிட்டி பிரிண்ட் கொடுக்குறோம். பில்லோஸ் எல்லாமே ஒரு ஒன்றும் ஒரு விதமாக இருக்கும். இந்த மாதிரி லவ் டைப்பு, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது, ஒரு ஒருக்கு ஒரு ஒரு கலர்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ஷேப், ஹார்ட் ஷேப், அண்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மிக்கி மவுஸ்,
மிக்கி மவுஸ் பில்லோ, டோரமேன் பில்லோ, ஸ்பைடர்மேன் பில்லோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் பில்லோஸ் இருக்குது. இது ப்ரைஸ்னா, இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750-800 வரும். இந்த மாதிரி டைப்பு, இந்த மாதிரி பில்லோஸ் வந்து 550-500 ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. இந்த மாதிரி பில்லோஸ்லாம் உங்களுக்கு எந்த இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இதுவும் டெடிபியர் பில்லோ, டெடிபியரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்னொரு ஸ்பெஷலான டைப் என்னென்னா, யூகேஜ் பசங்கள்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வரைக்கும் நம்மகிட்ட ஸ்கூல் பேக் இருக்குது. ஸ்கூல் பேக்கில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்கூல் பேக்கில் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கிட்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இது பண்ணது. ஸோ கீழே இருக்க வெரைட்டிஸ் ஃபுல்லாக அதுதான். அண்ட் மேஜிக் மிரர்னு சொல்லுவோம், மேஜிக் பில்லோன்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த டைப் உங்களுக்கு. ஸோ இதுதான் மேஜிக் பில்லோ. அண்ட் இது வந்து எல்இடி பில்லோ. உங்களுக்கு லைட் எரியும், லைட் நம்ம லைட் இந்த மாதிரி எரியும். ஸோ மேஜிக் பில்லோ சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மேஜிக் மில்லோ ஒரு டைப்பு இது தான், இதான் மேஜிக் மில்லோ. ஸோ கோல்டன் கலரில் இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண இந்த மாதிரி இமேஜ் வந்து இதுலேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி மீன் மாதிரி தான் இருக்கு. மீன் செதில் மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சா அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்மகிட்ட வந்து முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ். நம்ம இங்கே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ். எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் சொல்லுவோம், எக்ஸ்ப்ளோஷன் ஃபோட்டோ பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் எம்டி பாக்ஸாக வச்சுருக்கோம், பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்குள்ளே இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். இது எத்தனை லேயர்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். வச்சுக்கலாம், எத்தனை ஃபோட்டோ நம்மளும் வச்சுக்கலாம், எத்தனை லேயர் நான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஜிக்ஸாக் கார்ட் இருக்குது, இதை ஜிக்ஸாக் கார்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு சைடு ரெட்டாக ரெட்டாக இருக்குல்ல, அந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது. நீங்கள் நார்மல் அது பண்ணுறதா ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இதுதான் நம்மளோட கரையரோட ஸ்பெஷல் ஐட்டம்னே சொல்லலாம். நம்ம இதில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்ம எம்டிஎஃப் கட்டிங் சொல்லுவோம். என்ன டிசைன் கொடுத்தாலும் நம்மளால் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அவுட்புட் நம்ம கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிட்டார் டைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஏரோப்ளேனாலும் சரி, ஒரு காராக சரி, எதுலனாலும் நம்ம ஃபோட்டோ போட்டுக்கலாம். கஸ்டமர்ஸோட வியூ இப்படி இருக்குது, அவங்களுக்கு நிறைய வியூ இருக்கும். ஃபோட்டோஸ் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். முந்திலாம் வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ அது வந்து எங்கள்கிட்ட அவைலபிள். அவங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால தான் நாங்கள் ஃபேப்ரிவேஷன் வந்து நாங்கள் எங்களோட டேக்லைனே பார்த்திங்கன்னா, வி பிரிண்ட் யுவர் எமோஷன்ஸ். உங்களோட எமோஷன்ஸை நாங்கள் வண்ணங்களாக வந்து இங்கே நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒர்க்கு தான் இங்கே ஃபுல்லாக நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதில் கிளாக் வெரைட்டிஸில் ஒரு ஸ்பெஷல், இந்த மாதிரி கிளாக். கிளாக் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் இது ஒரு டைப். என்ன ஷேப்பு என்ன டிசைன்னாலும் நம்ம கிளாக்கில் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பேக்லைட் வச்சும் சில கஸ்டமர்ஸ் வந்து பேக்லைட் விரும்புவாங்க. நைட் எஃபெக்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணி உங்களுக்கு இதை பின்னாடி பேக்லைட் வச்சுருவோம் நம்ம. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக இருக்கும். அண்டு சின்ன பசங்க இது வந்து ரொம்ப விரும்புகிறது. ஃபஸ்ட்டு பர்த்டே, இந்த ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே கண்டிப்பாக இது நம்மகிட்ட இந்த ஆர்டர் வாங்கிடுவாங்க. ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அண்டு பேபி பார்ன் பேபிக்கு எல்லாமே சூஸ் பண்ணுறது இது வந்து ஒரு கிஃப்ட்டு. அவங்க ஏஜ், அவங்களோட இது, ஐ மீன் பிறந்தப்போ அவங்களோட வெயிட் எவ்வளோ இருந்தாங்க, பிறந்த டைமு, அண்டு கப்பல்ஸ் அம்மா அப்பா பேர், என்ன கிழமை, இன்னும் பல டீட்டெயில்ஸ். அவங்களோட கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு நம்ம பல டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி காரு, அவங்க காரு வேணும்னு கேட்டாங்கன்னா காரு, இல்லை ஃப்ளைட் வேணும்னு கேட்டாங்கன்னா ஃப்ளைட்டு, ஒரு ட்ரெயின், அவங்க விரும்புகிற டைப்பில் எப்படினா நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேமினேஷன் ஒர்க்ஸ். ஸோ லேமினேஷன் ஒர்க்கில் நம்ம ரெண்டு டைப் பண்ணுறோம், ரெண்டு மூணு டைப் பண்ணுறோம். ஒன்று கெமிக்கல் லேமினேஷன் பண்ணுறோம், இன்னொன்று கிளாசி லேமினேஷன் பண்ணுறோம், இன்னொன்று மேட் லேமினேஷன். ஸோ இதை பார்த்துருக்கீங்க எல்லாமே மேட் லேமினேஷன். ஸோ அதிலே வந்து டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் ஆர்ட் நம்மளை வந்து நம்ம இதில் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ உங்களோட ஃபோட்டோஸு பழைய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக பெயிண்டிங் ஒர்க்கில் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அது ஒரு பெயிண்டிங் ஒர்க் மாதிரி.
ஸோ பெயிண்டிங் ஒர்க்கில் அழகாக எங்களால் பண்ண முடியும். ஃப்ரேம்ஸ் ஷைனிங்காக இருக்காது. என்னது இது? கிளிட்டர், கிளிட்டர் ஒர்க் பண்ணியிருப்போம் நம்ம. நம்ம மேட் ஓட்ட மாதிரியே வந்து கிளிட்டர் தூவி ஓட்டுவோம். ஸோ அதனால் மெட்டீரியல் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இது கிளாஸ் ஆனால் இது கிளாஸ் கிடையாது, இது டைல்ஸ். ஓ, டைல். செவத்தில் நம்ம பதிக்கிற டைல்ஸு தான் வந்து நம்ம இப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இது எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கிளாஸ் கிடையாது, டைல்ஸ் தான். பண்ணுறத நம்ம பிரிண்ட் பண்ணி அதில் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு நீங்கள் டிஜிட்டல் ஆர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இன்வைட் பண்ணுறதும் ஒரு இன்விடேஷனே நாங்கள் ஃப்ரேம் கூட பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இன்விடேஷன் போட்டிங்கன்னா அதையும் ஃப்ரேம் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதிலே நிறைய வெரைட்டியும் இருக்குது. இன்ஸ்டாகிராம், உங்கள் இன்ஸ்டாகிராமே அப்படியே நம்ம ஃப்ரேம் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. கேரி கேச்சர் ஒர்க்கு நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். அந்த மாதிரி இது ஆக்சுவலாக வந்து சீக்ரெட் மெசேஜ் ஃப்ரேம்னு சொல்லுவோம். அது நம்ம அவங்க டெடிகேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு சீக்ரெட் மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, வெளியே யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து கியூஆர் கோடில் எம்போர்ட் பண்ணி நான் உங்களை பிரிண்ட் பண்ணி தந்துடுவோம். அவங்க மட்டும் ஸ்பெஷலாக அதை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் தான் இது. இந்த ஹாட் ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதே கட்டிங் ஒர்க் நம்ம பார்த்து கட்டிங் ஒர்க்கில் இது ஒரு வெரைட்டி டைப். அண்ட் நம்ம லேமினேஷன் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதில் கிளாசி லேமினேஷன் சொன்னோம்ல, இதுதான் கிளாசி லேமினேஷன். உங்களுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும், ஆனால் கண்ணாடி கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா கிளாஸியாக இருக்கும், லுக்கு நல்லா எஃபெக்டிவாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஃபுல்லாமே உட்டு தான், எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம உட்டில் தான் எல்லாமே பிரிண்ட் பண்ணுறது. ஸோ மொசாய கார்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த ஒர்க்கெல்லாம். இந்த ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மொசாய கார்ட்டு. மொசாய கார்ட்டில் பல பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு பேட்டர்ன். சில பேர் கலர் கலர் பேட்டர்ன் கேட்பாங்க, சில பேர் கலர் இல்லாமல் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் இது. அண்டு இது ரீசெண்டாக நம்ம டூடுல் ஒர்க் பண்ணோம் நிறையா. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறைய சேல்ஸ் ஆச்சு இந்த மாதிரி டூடுல் ஒர்க். இது எப்படின்னா நீங்கள் பிறந்த பேபியார் சரி, கல்யாணம் சரி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்கள அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேபியில் எடுத்தவங்களாம் வச்சுக்கோங்களேன், அவங்க பிறந்தது எந்த டைமு, அவங்க எவ்வளோ வெயிட் இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, அவங்க அதிகமாக சொல்கிற வார்த்தை என்ன, அவங்க எப்போ தவழ்ந்தாங்க, எப்போ அவங்களுக்கு மொட்டை போட்டாங்க, எப்போ அவங்களுக்கு பிடிச்சது, அவங்க அம்மா என்ன சொல்லி அவங்கள தாளாட்ட வைப்பாங்க, அந்த பாட்டு முதற்கொண்டு இதில் நீங்கள் அவங்களோட அந்த குட்டிப்பிள்ளையோட டேட்டாபேஸே நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து கொண்டு வந்துடும். ஆமாம், கந்தசஷ்டி கஷ்டம் இதெல்லாம் அதிகமாக அவங்க வீட்டில் சொல்கிறதுனால அந்த பிள்ளைக்கு சொல்லி வளர்த்தனால அந்த மாதிரி இது பண்ணும். அண்ட் இது ரீசெண்டாக நான் பண்ண ப்ராடக்ட்டு. இது ஃபோட்டோ லைட் பாக்ஸ், 3D ஃபோட்டோ லைட் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே 3D ஃபோட்டோஸ் இருக்கும். நீங்கள் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜை பின்னாடி இது பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்இடி பாக்ஸ். இது ஆக்சுவலாக வந்து இது என்ன, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்கிரேவிங் டைப்பு தான். ஸோ உங்களுக்கு லைட்டை வந்து பின்னாடி நம்ம இப்போ லைட்டு கனெக்ட் பண்ணி காமிச்சோம்னா தெரியும். இப்போ லைட்டு போடலை, எனக்கு கனெக்டர் இருக்கான், கனெக்ட் பண்ணல. ஓகே, பண்ணி காமிச்சோம்னா இதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுவும் எல்இடி ஃப்ரேம் சொல்லுவோம். எல்இடியிலே வந்து நம்ம மொசை கப்போ மொசை கார்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே வந்து இது எல்இடி டைப்பு. ஆமாம், நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஃப்ளைட்டு கார் டைப்லாம் பண்ணுறோன்னு, அதே இது ட்ரெயின் டைப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இதாக மாற்றலாம். அண்டு இந்த மாதிரி எம்டி ஃப்ரேம்ஸ் இருக்கும், ஒரு அர்ஜென்ட்டுன்னு வராங்க கஸ்டமரு, எங்களுக்கு டக்குன்னு இது போட்டு தரணும் அப்படின்னாங்க, இந்த மாதிரி எம்டி ஃப்ரேம்ஸை வந்து நம்ம இது சஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த இதெல்லாம் என்னென்னா நிறைய ஃபோட்டோ போட்டு நான் கீச்சன் ஹோல்டர் கீச்சன் ஹேங்கர் மாதிரி. ஓகே, பல்க் ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. ஓ, ஸோ நம்ம ஃபேப்ரிவேஷன் வந்து வெறும் ரீட்டெயிலுக்கு மட்டும் பண்ண எல்லா ஹோல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பல்க்காகவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்ஸுக்கு வந்து நம்ம ஷீல்ஸு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் டைப் தான் இந்த டைப்பு. இதுக்கு மாதிரி காம்ப்ளிமெண்ட் இன்னும் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். வந்து பாருங்கள், வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன பெரிய பிராண்டுக்கெலாம் பண்ணிகிட்ருக்கோம்னு தெரியும். ஸோ உங்களுக்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் ஒரு டப்பா, ஒரு ஸ்பூன் இது மாதிரி கொடுப்பாங்க, தட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது ஒரு வித்தியாசமாக உங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணியோ இல்லை உங்கள் பிராண்டை பிரிண்ட் பண்ணியோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஸோ இந்த கடையை பற்றி இப்போ வந்து ஓவர்வியூ பார்க்கணும் அப்படின்னா, நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வெரைட்டி அவங்க கிஃப்ட்லாம் இருக்குன்ட்டு. மோர் தென் 200 வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிலுமே மேக்ஸிமம் 100 மேலே டிசைன் இருக்குது.
இந்த மினியேச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து இவங்கள்ட்ட 500 மேலே டெம்ப்ளேச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிஃப்ட்டுங்க அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு டெரி பேர் வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் இப்போ ஃபேஷனே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு போட்டு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக வச்சு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பார்க்கும்போதுலாம் சந்தோஷமாக இருக்கும், நம்ம யாவும் தான் வரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள், அண்ட் வந்து எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிசைனையும் எடுங்க, ஃபோட்டோ கொடுங்க, அவங்க வந்து எடிட் பண்ணி தருவாங்க. இந்த கடையோட டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி பிரிண்ட் யுவர் எமோஷன்ஸ், இதுதாங்க அவங்களோட டேகு. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் கடையை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வியூஸ் அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய VNR-VLOGING சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.